வணக்கம். எங்களிடம் ஜாதகம், திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. April 7 ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் சார்வரி வருடம் பங்குனி மாதம் 25 புதன்கிழமை, தேய்பிறை, இன்று ஏகாதசி திதி. இன்று அதிகாலை 5-6 வரை தசமி, பின்பு ஏகாதசி. யோகம் இன்று காலை 6-7 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:43 மணி வரை திருவோணம் நட்சத்திரம், பின்பு அவிட்டம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9 முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 6:45 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. கரணம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:08. சூலம் இன்று வடக்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு மற்றும் செவ்வாய் 2 கட்டத்திலையும், 8 கேது, 10 சனி, 11 குரு மற்றும் சந்திரன், 12 சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் இருக்காங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் எதிர்பார்த்த தனவரவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகள் கிட்ட உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க. சில முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. இன்னைக்கு சவாலான வேலைகளையும் சாதாரணமாகவே செய்து முடிப்பீங்க. சகோதர வகையில் நன்மை உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவிகளை செய்வீங்க. இன்றைக்கி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க. உங்கள் வளர்ச்சி இன்னைக்கு சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். அனுசரணையான மனநிலையால் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். உங்களால் இன்னைக்கு போதிய அளவு பணம் சேமிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அஜீரண கோளாறு பிரச்சனை உண்டாக வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்துல சற்று கட்டுப்பாடோடு இருக்க பாருங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்க திறமைகள் வெளிப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி. விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நெருக்கமானவர்களோட மனம் விட்டு பேசி பொழுத கழிப்பீங்க. தொழிலில் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடியான சூழலும் சிலருக்கு உண்டாகும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும். பூர்வீக
சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். வாகனத்தை சிலர் சீர் செய்வீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. உங்களின் அனுசரணையான அணுகுமுறையால் நீங்கள் இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்க முடியும். அமைதியாகவும் பொறுமையோடையும் எல்லா விஷயத்திலையும் செயல்பட பாருங்க. பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகளோட தகவல் தொடர்பில் இருக்கும் பிரச்சனை காரணமாக பணியிட சூழல் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. எல்லார்கிட்டையும் சற்று அனுசரித்து நடந்துக்கிறதால சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்க முடியும். குடும்பத்தில் அகந்தையான போக்கை தவிர்க்க பாருங்கள். நெருங்கிய உறவினர்கள் கிட்ட சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால பேச்சில் நிதானம் தேவைப்படும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை உண்டாகும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பண இழப்புக்கான வாய்ப்புகளும் சிலருக்கு இருக்கிறதால உங்கள் பணத்தை கவனமாக கையாள பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதமான ஆரோக்கியமே காணப்படும். சிலருக்கு முதுகுவலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. மாணவர்கள் படிப்பில் சற்று அக்கறை செலுத்துறது நல்லது. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நினைத்தத முடிக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகள் கிடைக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி. விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் பழைய நினைவுகளால் மன வருத்தங்கள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பிருக்கு. தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்கள் வாத திறமையால் நீங்கள் இன்றைக்கி பாராட்டப்படுவீங்க. பிறருக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீங்க. உயர்கல்விக்கான முயற்சிகள் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மன தெளிவு உண்டாகும். மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் உங்களுக்கு வந்து போகும். பிள்ளைகள் கிட்ட அன்பாக பேசி பழக பாருங்க. சிலருக்கு வாகனம் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும். சிலருக்கு வீடு சம்பந்தமான செலவுகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல் அசதி, சோர்வு இதெல்லாம் வந்து போகும். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட விவாதம் செய்யாமல் இருந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு எல்லார்கிட்டையும் சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. நடக்கும் எல்லா விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்க பாருங்கள். இறை வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை உண்டாக்கும். பணியிடத்தில் உங்களுக்கான பணிகள் அதிகரித்து காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். உங்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து நடந்துக்கிட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் நெருக்கமான உறவினர்கள் கிட்ட நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும். முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் அனுசரணையான போக்கை கடைபிடிக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாயின் உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த பலன்கள் சிறு தடை தாமதத்திற்கு பின் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சலோட ஆதாயம் தரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மன வருத்தங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டப்படுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு கிடைக்கும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி, விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதாலே கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கடக ராசிக்கான பொது பலன்கள்: உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் கிட்ட அமைதியை கடைபிடிக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். எண்ணிய செயல்களை செய்து முடிப்பதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். அக்கம் பக்கம் இருக்கவங்களை அனுசரித்து செல்ல பாருங்க. மற்றவர்களை உங்களோட எந்த விஷயத்திலையும் ஒப்பிட்டுக்காதீங்க. உங்களின் அணுகுமுறையை மாத்திக்க பாருங்க. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதுலையும் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான தைரியமாகவும் உறுதியோடையும் செயல்பட வேண்டியது அவசியம். பணியிடத்தில் கவனமாக பணியாற்றுவதால நன்மை பெற முடியும். இருந்தாலும் தவறுகள் ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான உறவு முறை அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால எல்லார்கிட்டையும் அனுசரித்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் அவ்வளவு அனுகூலமாக இருக்காது. பண விஷயத்தில் இன்னைக்கு எச்சரிக்கையோடையும் விழிப்புணர்வோடையும் இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வலி மற்றும் தொடைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. சிலருக்கு வயிறு உபசம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகம் தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திர கரைகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திர கரைகளுக்கு மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி, விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். சிம்ம ராசிக்கான பொது பலன்கள்: உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான அலைச்சல்களால் லாபம் அடைவீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட உங்கள் மீதான மதிப்புகள் உயரும். தொழில் தொடர்பான கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். குடும்பத்தில் உறவினர்களால் செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியே உண்டாகும். தாய் வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடந்து முடியும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. விற்பனையும் சற்று சுமாராக தான் இருக்கும். இன்னைக்கு சில அசௌகரியங்கள் உங்களுக்கு காணப்படும். எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதிருப்தி காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அவசியம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் குடும்ப பெரியவர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. இதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் சக பணியாளர்களோடையும்
பிரச்சனையும் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதால நிதானம் தேவைப்படும். குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும். உங்கள் அகந்தையான போக்கை தவிர்க்கிறது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. குடும்பத்துக்காக பணம் செலவு செய்ய நேரிடும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். அதுக்காக இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஊதா நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம். மகம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் லாபம் மேம்படும். பூரம் நட்சத்திர கரைகளுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திர கரைகளுக்கு மதிப்புகள் உயரும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி, விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் மனை விருத்திக்கான பணியில் இருந்து வந்த இடர்பாடுகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீங்க. குடும்பத்தில் விருந்தினரின் வருகை உண்டாகும். வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் பாராட்டப்படுவீங்க. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற நீங்கள் நேர்மையாக முயற்சி எடுப்பீங்க. இது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். இருந்தாலும் தேவையில்லாத கவலைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்களுக்கான பணிகள் சற்று அதிகரித்து காணப்படுவதால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்கள் பணிகளை செய்து முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட விரும்பத்தகாத தருணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இருவரும் மனம் திறந்து பேசுறதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதமான நிதி வளர்ச்சி காணப்படும். நிதி நிலைமையில கவனம் செலுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதாலையும் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் சிறு தடை தாமதத்திற்கு பின் கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் சுபிட்சம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திர கரைகளுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திர கரைகளுக்கு தெளிவு உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி, விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால
கல்வி செல்வம் சிறப்பாக அமையும், இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவரவீங்க. பயணங்களால் புத்துணர்ச்சி உண்டாகும். சுப செய்திகளால் சுப விரயங்கள் உண்டாகும். வழக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீங்க. இன்னைக்கு தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீங்க. உங்ககிட்ட பழகும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு பெரும்பாலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. விரைந்து முடிவெடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் நிதானமும் அமைதியும் தேவைப்படும். பணியிடத்தில் காணப்படும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். சிலருக்கு பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட அமைதியான போக்கை கடைபிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வளர்ச்சி எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது. செலவுகள் அதிகரித்து காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பதற்றம் மற்றும் அதிக உழைப்பு காரணமாக உடல் வலி உண்டாகும். ஓய்வெடுக்கவும் ஆன்மீக ஈடுபாட்டிற்கும் நேரம் ஒதுக்க முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு தேவைப்படும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் பச்சை நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர கரைகளுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திர கரைகளுக்கு பிரச்சனைகள் குறையும். விசாகம் நட்சத்திர கரைகளுக்கு எண்ணங்களை அறிவீங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி. விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் எதிர்பாலின மக்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் நம்பிக்கையை பெறுவீங்க. பொருட்சேர்க்கை உண்டாகும். நண்பர்களால் பொருளாதார மேன்மை உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். மனைகளால் லாபம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்பீங்க. புதியவர்களின் நட்பால் ஆதாயம் அடைவீங்க. வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீங்க. இன்றைக்கி பல சௌகரியங்கள் உங்களுக்கு காணப்படும். பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பணியிடத்தில் மகிழ்ச்சியோடு பணியாற்றுவீங்க. உங்கள் முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணையோடு இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் செலவுகளையும் கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சுமைகள் கூட சுகமாகும் நல்ல நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி. விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வெளியூர் வேலைக்கான முயற்சிகள் ஈடேறும். தன்னம்பிக்கையோட புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிஞ்சுப்பீங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். இன்னைக்கு உங்கள் மீதான மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. உறவினர்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும். இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி காண முடியும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பணியிடத்தில் உங்கள் நேர்மையான முயற்சியால் இன்னைக்கு நீங்கள் வெற்றி காண்பீங்க. பணி நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தில் உங்கள் உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சற்று அனுசரித்து நடத்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வளர்ச்சி சற்று குறைந்து காணப்படும். செலவுகளும் அதிகரித்து காணப்படும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாகும். முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்க பாருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதமான ஆரோக்கியமே காணப்படும். சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். மாணவர்களுக்கு கல்வியில சிறு சிறு தடை தாமதங்களுக்கு பின் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அலைச்சலான நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் ஈடேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி. விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க. பல நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. பயணங்களால் நன்மை உண்டாகும். மனதுக்கு பிடித்த வாகனங்களை வாங்குவீங்க. பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பிள்ளைகளால் புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்னைக்கு குடும்பத்தினரோட மனம் விட்டு பேசுவீங்க. உங்கள் ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. சொந்த பந்தங்களின் சுயரூபத்தை தெரிஞ்சுப்பீங்க. பணவரவு உண்டாகும். பெரிய மனிதர்கள் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீங்க. இன்னைக்கு உங்கள் செயல்பாடுகளில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். ஆன்மீக ஈடுபாடு மன ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் பணியில் கவனம் செலுத்துறது நல்லது. உங்கள் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கிறதால சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும்.
இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். பணத்தை சிறந்த வகையில் செலவு செய்ய முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். அதுக்காக நீங்கள் இன்னைக்கு பணம் செலவு செய்ய நேரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் செலுத்துறதை தவிர்க்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபகரமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி, விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க. சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தாயின் ஆதரவால மனமகிழ்ச்சி அடைவீங்க. உங்க செயல்களில் துரிதம் உண்டாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேற்றம் அடைவீங்க. பயணங்களால மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்க வேலைகளை பகிர்ந்துப்பாங்க. நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து ஆலோசிப்பீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்துல தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க பொழுதுபோக்கு அம்சங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. பணியிடத்துல உங்க பணிகளில் சற்று வளர்ச்சி குறைந்து காணப்படும். பணியில் கவனக்குறைவு காணப்படும். பொறுமையோடையும் எச்சரிக்கையோடையும் பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்துல நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. நெருங்கிய உறவினர்களோட வாக்குவாதங்களும் கருத்து வேறுபாடுகளும் காணப்பட வாய்ப்பிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் அனுசரித்து செல்ல பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படும். தேவையில்லாத செலவுகளை கண்டறிந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பதற்றமான உணர்வு உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும். எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்க பாருங்க. மாணவர்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்க மதிப்பு கூடும் நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதரவு கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி, விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க.
கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாமையும் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும். மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினம் உங்கள் பேச்சுக்களில் புத்துணர்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சில தவறுகளால் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்களை நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும். நட்பு வழியில் நல்ல செய்தி ஒன்றை கேட்பீங்க. நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு திருப்தியும் முன்னேற்றமும் காண திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். எந்த விஷயத்திலையும் நம்பிக்கையான அணுகுமுறை அவசியம் தேவைப்படும். பணியிடத்தில் உங்கள் பணிகள் சற்று இறுக்கமாக தான் இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் உங்கள் செயல்பாடுகளுக்கு நிச்சயம் வெற்றி காண முடியும். குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் அகந்தையான போக்கை கைவிட பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பண வரவு ஓரளவுக்கு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதமான ஆரோக்கியம் காணப்படும். சிலருக்கு கால் வலி மற்றும் மூட்டு வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். மாணவர்களுக்கு கல்வியில் சிறு தடை தாமதத்திற்கு பின் வெற்றி கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் ஆரஞ்சு நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புத்துணர்ச்சி உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் நிறைவேறும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். புதன்கிழமைகளில் பெருமாளை சேவிப்பது நன்மையை கொடுக்கும். இன்னைக்கு ஏகாதசி. விரதமிருந்து பெருமாள் ஆலய வழிபாடு செய்கிறதால வளமான வாழ்க்கை அமையும். துளசி மாடத்திற்கு புதன்கிழமைகளில் பூஜைகள் செய்து வருவது சிறப்பு. ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாமம் 4000 திவ்ய பிரபந்த பாடல்களை படிக்கிறதும் கூடுதல் நன்மையை கொடுக்கும். புதன்கிழமைகளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குவதால் நல்ல நண்பர்களும் நல்ல புத்திரர்களும் அமைவாங்க. கூடவே சரஸ்வதி தேவி மற்றும் ஹயக்ரீவரை வணங்குறதால கல்வி செல்வம் சிறப்பாக அமையும். இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகும்.